தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருவதையே உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக பாஜக மாநில பொதுச்செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வானதியுடன் நமது செய்தியாளர் குருசாமி நடத்தியிருக்கும் விறுவிறு நேர்காணலை பார்க்கலாம். கடந்த முறையை விட இந்த முறை அதிகப்படியான இடங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பிடித்திருக்கு. இதுக்கு என்ன என்ன காரணம்? பாஜக தமிழகத்தில் காலூன்றி வருகிறது, வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு நாங்கள்லாம் சொன்னப்போ எங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க. இல்லை இல்லை, எங்கே மலருது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து பாஜகவிற்கு வாக்களித்திருப்பதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவினுடைய ஆதரவு தளம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றாலே கன்னியாகுமரி, கோவை மாவட்டம் இதை தாண்டி மற்ற இடங்களில் இல்லை அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை இந்த தேர்தல் முடிவுகள் உடைத்து காட்டியிருக்கிறது. ஏனென்றால் எங்கே எல்லாம் எங்களுடைய கணக்குகள் இதுவரை துவங்கப்படாமல் இருந்ததோ, குறிப்பாக தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டங்களில் 7 UC வந்திருக்காங்க, அதே மாதிரி திருவண்ணாமலை, விருதுநகர், பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது தமிழகம் முழுக்கவே ஒரு சீரான ஒரு எழுச்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மொத்தமாக அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு பொதுவாக பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? திமுகவும் அதிமுகவும் இப்போது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் சம பலத்தோடு இருக்கிற மாதிரியான ரிசல்ட் காட்டுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த கூட்டணி ஜெயித்தது, பல லட்சம் வாக்கு வித்தியாசங்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் 6 மாதத்திற்குள்ளாக நிலைமை மேம்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இதில் அதிமுகவுக்கு நீங்கள் பின்னடைவா அப்படின்னு கேட்டால், இல்லை, இந்த கூட்டணியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது உள்ளாட்சி தேர்தலில் நன்றாக முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாமகவை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் கடந்த அவங்களுடைய பொதுக்குழுவில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தார், அவங்களுக்கு போதிய இடம் கொடுக்கல, 1 சீட்டு 1 சீட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து அடுத்து வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த இடப்பங்கீடுகளில் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை உங்களுக்கான முக்கியத்துவம் அதில் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏங்க, நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னாங்க, நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா நாங்கள் சொல்லலையே. எங்கள் பாருங்கள், கோயம்புத்தூரில் வெறும் 12 UC தாங்க கொடுத்தாங்க. எங்களோட கட்சியில் எத்தனையோ பேர் அவங்கவுங்க அந்தந்த பகுதிகளில் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியல. எங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் திருப்தியே இல்லை. ஆனால் கூட கூட்டணின்னு வரும்போது விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது அது அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்தோம். நகர்ப்புறங்களில் இதை விட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.